ஏ குரூப்ல இருந்து சேர்ந்து இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறையா பார்த்துருப்போம், கேண்டில் ஸ்டிக் பார்த்துருப்போம். அதில் முக்கியமான கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார், இது ரெண்டும் ஒரு முக்கியமான ரிவர்சல் பேட்டர்ன். இப்போ ஸ்டார்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸ்டார்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஸ்மால் பாடி மார்க்கெட் ஹை எண்டில் ஃபார்ம் ஆகிறது தான் ஒரு ஸ்டார். முதல் நாள் மார்க்கெட் மேலே, ரெண்டாவது நாள் மேலே, மூணாவது நாள் மேல, நாலாவது நாளும் மேல, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கேப்பா ஓபன் ஆயிருக்கு, ஒரு சின்ன பாடி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது, தேர் ஆர் சான்சஸ் இங்க கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு அப் ட்ரெண்ட்ல, இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு தொடர்ந்து நாலு நாள் மேல ஒரு கேப் அப் ஆயிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்மால் பாடி ஆயிருக்கு. அந்த கேப் என்ன டினோட் பண்ணுது, அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டார். இப்போ ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல என்ன எந்த இடத்துல ஸ்டார் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் கீழே, ரெண்டாவது நாள் கீழே, மூணாவது நாள் கீழே, க்ளோஸ் கீழே தான் வச்சிருக்கு. ஒரு கேப் டவுன் ஃபார்மேஷன் ஆயிருக்கு மார்க்கெட்ல, அங்கிருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஒரு சின்ன ஸ்மால் பாடி ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சரியான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இதை வந்து கீழே இருக்க ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஸ்டார் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மால் பாடி, கொஞ்சம் ஹெட்டும் கொஞ்சம் டெய்ல் இருக்கும். ஸ்டார் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் அன்சர்டனிட்டி, ஒன்று மார்க்கெட் மேலே போகும் இல்லை மார்க்கெட் கீழே வரும். இப்போ மார்க்கெட் டவுன்வர்ட் ட்ரெண்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கன்னா இங்கே வந்து ஒரு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு, ரைட்? இப்போ அடுத்து மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஈவினிங் ஸ்டார்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கேப் டவுன் ஒரு ஓப்பனிங்கு, மார்க்கெட் ஒரு க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, ஹெட் இருக்குது, ஒரு டெய்ல் இருக்குது, திருப்பி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அந்த ப்ரீவியஸ் கேண்டிலை கிராஸ் பண்ணி மேலே போயிருந்துன்னா ஃபர்தராக இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம், தொடர்ந்து மார்க்கெட் டவுனு, ஒரு பெரிய கேண்டிலு, ஒரு கேப் அப் ஃபார்மேஷன் இருக்குது, கேப் டவுன் ஃபார்மேஷன் இருக்குது, அங்கேருந்து மார்க்கெட் மேலே இங்கே பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்தராக அந்த ஹையை கட் பண்ண பிறகு மார்க்கெட் இந்த வீடியோவில் மேலே போகுது. ஸோ மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இங்கே ஒரு ட்ரேடர் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே நிஃப்டியில் பார்க்குறதுல, நிஃப்டியில் இங்கே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு, அங்கே ஒரு ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்து நீங்கள் மார்க்கெட் தொடர்ந்து கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியுது நிஃப்டியில். இப்போ இந்த மார்னிங் ஸ்டாரில் இந்த க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே வந்து புல்ஸ் வந்து அந்த அவங்க கண்ட்ரோலில் வருது, மார்க்கெட் பேர் ரன்லேருந்து அந்த புல் வந்து இந்த க்ரீன் கேண்டலில் கண்ட்ரோல் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் ஹையர் க்ளோசிங் ஆகுது, மேலே க்ளோசிங் ஆகுது. ஸோ அதோட செகண்ட் கேண்டில், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செகண்ட் கேண்டிலில் கூட இது மேலே க்ளோஸ் ஆகுது மார்க்கெட். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் கீழே வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன ட்ரேடர் ஒரு சின்னதாக தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும்போது மட்டும் நம்ம மார்க்கெட்டில் இறங்கணும் அப்படிங்கும்போது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வின்னிங் சான்சஸ் வந்து மார்னிங் ஸ்டாருக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் மார்க்கெட்டில். அடுத்து நம்ம வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னை நம்ம பார்க்கலாம். ஈவினிங் ஸ்டார் அப்படின்னா முதல் கேண்டில் மேலே ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு, ஒரு சின்னதாக ஒரு பாடி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது கேண்டில் கீழே, இது எங்கே ஃபார்ம் ஆகும்னா தொடர்ந்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. அப்போது இந்த உங்களுக்கு நம்ம பாக்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு புல் கேண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பையிங் ட்ரெண்ட், ஒரு கேப் அப் ஆகி பை ஓப்பன் ஆகிருக்கு. அன்னைக்கு வந்து பிஎஸ்ஆர் இன் கண்ட்ரோல், அதனால வந்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து செட்டில் ஆகிருக்கு. ஸோ இந்த மூணு கேண்டிலில் இந்த சென்டர் பார்ட் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லை, இதை தான் நம்ம வந்து ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் அந்த இடத்துல அன்சர்டனிட்டி சான்சஸ் ஜாஸ்தி. இங்கே வந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே வந்து பியர்ஸ் வந்து அந்த கேப் டவுன் கொடுத்த உடனேயே அந்த பியர் வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துருச்சு. ஸோ ஃபர்தராக இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி.
ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்போனா நமக்கு வந்து ஒரு செல் மார்க்கெட்டில் செல் அடிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் ஸ்டார்னா என்ன, ஈவினிங் ஸ்டார்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ஸ்டார், மார்னிங் டோஜி ஸ்டார். மார்னிங் ஸ்டாருக்கும் மார்னிங் டோஜி ஸ்டாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. மார்னிங் ஸ்டாரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாடி இருக்கும், மார்னிங் டோஜி ஸ்டாரில் டோஜி இருக்கும். டோஜி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆர் த சேம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார், ஈவினிங் டோஜி ஸ்டார். ஈவினிங் ஸ்டாரில் அங்கே ஒரு பாடி இருக்கும், ஈவினிங் டோஜி ஸ்டார்ஸில் அங்கே ஒரு டோஜி இருக்கும், அங்கே பாடி இருக்காது. இந்த வீடியோவில் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் டோஜி ஸ்டார், ஈவினிங் டோஜி ஸ்டார் நம்ம பார்த்தோம். இது போன்ற தகவலுக்கு ஏ குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.